வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 73 ரொட்டீனை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், அது கூட வந்து வெயிட் லாஸ், ஸோ எல்லாமே கலந்த மாதிரி ஒரு வ்ளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்து, ஸோ அதுக்கப்புறம் அதிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்குமான ரொட்டீனை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்பயும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ரொட்டீன் வந்து ரொம்பவே வித்தியாசமான ரொட்டீன். ஸோ காலையில் 1 ஹவர் வாக்கிங்லேருந்து இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வந்து நீங்கள் உங்களுக்கும் சமைச்சிக்கிட்டு, ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கும் சமைக்கிறீங்க அப்படின்ட்டு நிறையா சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி ரொட்டீனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ காலையில் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 1 லிட்டர்லேருந்து என்னோடய வாட்டர் பாட்டில்லேருந்து தண்ணி டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்பயுமே சரி, காலையில் எழுந்து வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சது தான் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ 7 மணிக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னா 8 மணி வரைக்கும் 1 லிட்டர் தண்ணியை குடிப்பேன். ஸோ தண்ணியை ஒரேடியாக உட்காந்து குடிப்பேன்னா கேட்டால் கிடையாது. இப்போ நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு மாடிக்கு வந்துட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே போயிடுவேன். கீழே போயிட்டு தண்ணிலாம் குடிச்சு முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டீடாக்ஸ் வாட்டரோ இல்லை ஜூஸோ, ஸோ அந்த மாதிரி தான் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலையிலே வந்து இட்லி, தோசை, பொங்கல், ஸோ இந்த மாதிரி ஃபுட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அண்ட் ஸ்கின் கேருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எதுவுமே எக்ஸ்ட்ரா என்னோடய ஃபேஸில் போடுறது இல்லை வந்து ஏதாவது சாப்பிட்றது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நானும் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸில் க்ரீம் போடுறது அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் போடுறது, ஏதாவது ஒரு ஆடை பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வாங்கி போடலாமான்ற தாட் எப்பயுமே என்கிட்ட இருந்தது. ஸோ காலேஜ் படிக்கும் போதெல்லாம் விதவிதமான க்ரீம்ஸு, அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு ஷீட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய காசை வந்து அதுக்கு தண்டமாக செலவு பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஸோ நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடும் போது என்னோடய ஸ்கின் டோனே செமையாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து தண்ணி நிறையா குடிக்கும் போது என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருந்தது. அதுவே நான் வந்து சுகர் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடும்போது என்னோடய ஃபேஸ் வந்து டல்லாக இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான், ஸோ ஃபேஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டேக் அதிகமாக உள்ளார எடுக்கணுன்றதை நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதுக்கெல்லாம் மணி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். வெளியே நிறையா வாங்கி சாப்பிட்றப்ப காசை வந்து நம்ம கவனிக்காதவங்க, ஸோ இதுவே வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி சாப்பிடும்போது காசு அதிகமாக ஆகுதுன்னு நிறைய பேர் வந்து ஒரி பண்ணுறீங்க. பட் ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து செம்மையாக உங்களோட ஹெல்த்தை ரொம்ப நாளைக்கு பார்த்துக்கும். அதனால் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. அப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப தயங்குறீங்க அப்படின்னா, ஸோ டாக்டர்கிட்ட போய் மணியை கொடுக்கறதுக்கும் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ காலையில் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்மூதி மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய குக்கும்பர் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூடவே வந்து பாதி பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மூதி தான். இந்த ஸ்மூதி பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் வெஜிடபிள் எல்லாம் ஜூஸாக புழிஞ்சு எடுக்கும்போது அதோட அந்த ஃப்ளஷ் எல்லாத்தையுமே வேஸ்ட்டாக நம்ம கீழே போட்டுருவோம். பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு வெஜிடபிளில் இருக்க ஃபைபர் எல்லாமே உங்களுக்கு உள்ளே வர மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட், அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் பாதி, ஒரு பெரிய வெள்ளரிக்காய் அண்ட் ஒரு 4 தோப்பு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா இலையை எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டு ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு அரைக்கணும் அப்படின்னா நல்லா ஃபைனாக அரைக்கணும். நம்ம வடிகட்டியில் வடிகட்டும் போது ஸோ எந்த வேஸ்டேஜும் வெளியே போகாமல் அந்த ஜூஸ்லேயே வர அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா அரைக்கிற பொருளை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிற வெஜிடபிள் அதில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுங்க, அதை தவிர்த்து வேறு எதுவுமே விட தேவையில்லை. ஸோ நல்லா அரைச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த வேஸ்டேஜும் வெளியே போகவே போகாது. ஸோ இப்போ பெரிய ஓட்டை உள்ள ஜல்லடையில் நீங்கள் இந்த ஜூஸை ஊற்றி ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா வெஜிடபிளுமே உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ வேஸ்டேஜ்னு நீங்கள் வெளியே எதுவுமே கொட்டவே தேவையில்லை. ஸோ ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்மூதி வந்துடும். இதில் வேணும்னா நீங்கள் ஸ்வீட்னஸுக்கு ஆப்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஆப்பிள் எதுவும் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ எங்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஸோ திரும்ப ஒரு தடவை அந்த வேஸ்டேஜை போட்டு திரும்ப அரைச்சி அண்ட் அதுக்கப்புறமா திரும்பவும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து வெஜிடபிள்லாம் ஜூஸாக குடிக்கும் போது வெறும் தண்ணியாக தான் எடுத்துப்போம், தவிர்த்து அந்த வெஜிடபிள் ஃபுல்லாக சக்கையாக வெளியே எடுத்து போட்டுருவோம். அதில் இருக்க ஃபைபர் எல்லாமே அதில் போயிடும். ஸோ ஜூஸில் பார்த்திங்கன்னா ஒரு 30-40% தான் நமக்கு தேவையானதே இருக்கும். ஸோ ஒரு 70-60% வெளியே போடுறதுல நோ யூஸ். ஸோ அதனால தான் நான் இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ வெஜிடபிள் அப்படியே கடிச்சும் சாப்பிட்லாம், பட் ஆனால் பீட்ரூட்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம்ல. ஸோ அதனால்
தான். ஸோ இவ்வளோ வெஜிடபிள் போட்டதில் எனக்கு பார்த்திங்கன்னா, ஸோ கொஞ்சம் அரைபடாமல் இருந்த கேரட் துண்டும் சில இஞ்சி துண்டு மட்டும்தான் வந்து கிடச்சிது. மற்றபடி எல்லாமே வந்து இந்த ஜூஸ்லேயே வந்து இறங்கிடுச்சு. ஸோ இதை போட்டு நல்லா வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை வடிகட்டுறோமோ அந்த அளவுக்கு தாங்க இருக்குது. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படினாலே நமக்கு காலையில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்மூதி ரெடி ஆகிடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் இதில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை குடித்தாலே உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து வெளியே எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் ஐஸ் க்யூப் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அது வந்து சில்லுணும். ஸோ டேஸ்ட் மாறாமலும் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஐஸ் க்யூப் ட்ரெயில் இதை ஊற்றி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு, ஸோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்க்யூப் எடுத்து நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். ஸோ அதுவும் இன்னுமே பெட்டர் ஐடியா. ஸோ இன் காலையில் இது தாங்க ஃபர்ஸ்ட் வேலையாக நான் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜூஸாக இதை எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் கழித்து லைட்டாக பசி எடுக்கும். அந்த லைட்டாக பசி எடுக்கும்போது கொஞ்சமாக ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ நானும் தண்ணி ஸ்டீம் என்ன பண்ணோம் அப்படின்னா பப்பாயா எடுத்துருந்தோம். இதை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு ரெடி பண்ண போயிட்டேன். ஸோ லஞ்சுக்கு இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேமியா பாயாசம், அது கூட வந்து ரைஸ் அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்பு. ஸோ மோர் குழம்பு வைக்க போகிறேன், ஆனியன் பகோடா. ஸோ இது வந்து வீட்டில் இருக்கவங்களுக்காக பிளான் பண்ணது அண்ட் அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதிலேயே தான் நானும் சமைச்சுப்பேன். பட் ஆனால் ரைஸுக்கு பதிலாக மில்லட் எடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து சாமை அரிசி இருக்குல்ல அதை எடுத்திருக்கேன். ஒயிட் கலரில் இருக்கும் அண்ட் குதிரவாளி சாமை ரெண்டுமே வந்து ரைஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக அதை எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா அடுத்ததான் ஆனியன் பகோடா பண்ணுறதுக்கு ஆனியன் எல்லாத்தையுமே நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் அது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அண்ட் சீரகம் ரெண்டையும் வந்து கொஞ்சம் லைட்டாக நசுக்கி போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக அது ரெண்டும் எடுத்திருக்கேன் அண்ட் கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா ஆனியன் பகோடா போடுறதுக்கு. ஸோ வீட்டிலே சமைச்சு சாப்பிடும்போது ஸோ இன்னுமே ஹெல்தியர் கூட அண்ட் அதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ இதுதான் நான் நோட் பண்ணி வச்ச விஷயம். ஸோ ஏதாவது சாப்பிட்ணும் தோணுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னுமே ஹெல்தியர். ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஹெல்த்தியாக பண்ணிக்கிட்டு ஸோ உங்களுக்கும் வந்து அதில் ஏற்ற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ பகோடாக்காக ரெடி பண்ணுறதுலே தான் வந்து நான் வந்து அந்த பகோடாவுக்கு பதிலாக வேறு ஒரு ரெசிபி பிளான் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அது எப்படி பண்ணுறது? ஸோ ஒரே மெத்தட்லேயே இருக்கணும். ஸோ ஒரே ஒரு பொருளாக தான் இருக்கணும். பட் ஆனால் ரெண்டு விதமாக அதை சமைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே பிளான் பண்ணிப்பேன். ஸோ அவங்களுக்கு ரைஸ் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பக்கம் மில்லட்டை வந்து ஊற வச்சிடுவேன். ஸோ அது ரெண்டுமே வந்து வேகிறதுக்கு ஒரே டைம் தான் ஆகும். ஸோ அதே டைமில் நம்ம ரெண்டு வேலையும் ஈஸியாக முடிச்சிடலாம். அண்ட் குழம்பு பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே குழம்பு தான் பிளான் பண்ணி வச்சுருப்பேன். பட் ஆனால் அவங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடணும்ல, அதனால் ஆயில் வந்து கம்மியாக ஆட் பண்ணிப்பேன். இதுதான் சின்ன சின்ன டிப்ஸ். ஸோ நம்ம வந்து பண்ணுறதை ஹெல்த்தியராக பண்ணணும். ஸோ அது நமக்கு வெயிட் லாஸும் ஆகும், வீட்டில் இருக்கவங்களும் ஹெல்த்தியராகவும் போய் சேரும். ஸோ இது மட்டும்தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயத்தை நல்லா நீள் வாட்டமாக நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ வந்து பகோடா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வரமிளகா, ஸோ காஞ்ச மிளகாய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாப்பா இருக்கிறதுனால நான் காரம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா இன்னும் கூட காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டிங் இது வந்து காரத்துக்கு வெங்காயத்தில் நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து கடலை மாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு. ஸோ இந்த ரெண்டு மாவு இருந்ததுன்னா போதும், நீங்கள் ஈஸியாக வீட்டிலேயே வந்து பகோடா ரெடி பண்ணிடலாம். ஸோ கடலை மாவு நல்லா போட்டுட்டு, ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ, ஸோ உங்களுக்கு வந்து ஆனியன் தெரியணும் அப்படின்னா குவான்டிட்டி கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ ஆனியன் வந்து மாவோட கோட்டாகி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். மாவில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ லைட்டாக தண்ணி தெளிக்கும் போது அது ஆனியனோட நல்லா வந்து ஒட்டிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பகோடா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பட் ஆனால் நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாலே போதும்.
அடுத்ததாக மோர் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி அண்ட் இன்னைக்கு வந்து குக்கும்பர் போட்டு தான் மோர் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வெண்டைக்காய், சுரக்காய் இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் குழம்புக்கு கொஞ்சமாக வந்து பச்சரிசி, சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோரம்பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா. அண்ட் ஒரு வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சீரகம் போட்டு அரைக்கும் போதே ஒரு பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் காரம் நல்லா அதிகமாக இருக்கும். பட் ஆனால் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் லைட்டாக காரம் இருந்தது அது மட்டும்தான். அண்ட் நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்தடுத்த பொருளை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். அண்ட் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா அண்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க குக்கும்பரை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இது நீர் காய்கறின்றதுனால ஸோ சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் நிறையா வந்து வதக்கணும் இல்லை தண்ணி ஊற்றி வேக விடணும் தனியாக அவசியம் கிடையாது. இதுவே வெண்டைக்காய் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா வெண்டைக்காவை லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ நம்ம வந்து அந்த தோரம்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல, தோரம்பருப்பு, பச்சரிசி, சீரகம், ஸோ இதை நல்லா அரைச்சதை எடுத்து இதில் ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக விடுங்க, பிகாஸ் வந்து இந்த அரைச்ச பேஸ்ட்டு உடனே உங்களுக்கு வந்து கட்டியாகிடும். ஸோ நல்லா கொதிக்க விடணும், அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஸோ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இந்த கேப்பில் நம்ம வந்து தயிர் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் சைடில் வந்து சேமியாக பால் பாயாசம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் சாப்பிட மாட்டேன் பட் இருந்தாலும் ஓகே ஒரு ஸ்வீட் இருக்கணுன்றதுக்காக அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம தயிர் வந்து அரைச்சி வச்சதை எடுத்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. காரத்துக்கு பச்சை மிளகாவே போதுமானது, ஸோ அதுவே போதும். ஸோ அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு கர்டு, அதாவது ஒரு 100 ml அளவுக்கு அதை மிக்சியில் லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். ஸோ அதுக்காக மோர் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணவும் கூடாது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த தயிர் வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த சூட்லேயே வந்து அது ரொம்ப சூப்பராக வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும், மோர் குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதை தான் இன்றைக்கி வந்து குழம்பாக நான் ரெடி பண்ணது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மில்லட் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 5 minutes வந்து ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணும். அதை அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். மில்லட் வேகும் போது தண்ணி அதிகமாக இழுக்கும், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைங்க. அப்படி இல்லைனா ரொம்ப கட்டியாக குழ குழன்னு ஆகிடும். ஸோ உப்பு மட்டும் போட்டு ஒரு பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அதை நல்லா வந்து வேக விடலாம். ஸோ இதில் ஆயில் ஆட் பண்ண சொல்லுவாங்க, ஆட் பண்ணால் உதிரி உதிரியாக வரும் அப்படின்ட்டு, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அது அப்படியே நல்லா தான் இருக்கும். பால் பாயசம் பார்த்திங்கன்னா பால், அது கூட வந்து சர்க்கரை, ஏலக்காய் அண்டு சேமியா மட்டும் லைட்டாக வந்து நெய்யில் வறுத்து அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் திக்காக கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் லிக்விடாக ஒரு கொஞ்சம் கட்டியாக இருக்கட்டும் தான் நான் வந்து இதை மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் அது நல்லா ஊறுறதுக்கு இன்னும் நல்லா கட்டியாகும். ஸோ அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அண்ட் லன்ச் சமைச்சிட்டே இருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக திரும்பவும் பசி எடுக்க ஆரம்பிச்சிது. அதனால் என்ன பண்ணால் அடித்து வச்ச மோரில் ஸோ கொஞ்சமாக வந்து மிளகாய், கருவேப்பிலை அண்ட் புதினா, ஸோ இது எல்லாத்தையுமே அரைச்சி ஸோ அதை வந்து மசாலா மோர் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோ வந்து இங்கே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணாமலே சில டைமில் வீடியோ எடுத்துகிட்ருப்பேன், அந்த மாதிரி அதையும் விட்டுட்டேன். ஸோ என்னென்ன போட்டேன்றதை திரும்ப சொல்லிடுறேன். கருவேப்பிலை, புதினா அண்ட் மல்லித்தழை, ஒரு சின்ன பச்சை மிளகா, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டோம் அப்படின்னா ஸோ மசாலா மோர் வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டே நம்ம லைட் வெயிட்டாக தான் எடுத்துகிட்டே இருந்தோம், அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியராக வெர்ஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ பசி வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கி விட்டுடும். அண்ட் மில்லட் ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்து மசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு பெரிய ஜல்லடை இருக்க ஒரு ஜல்லடையில் போட்டு ஸோ நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க.
அடுத்ததாக ஒரு பக்கம் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் பகோடா போடுறதுக்காக. ஸோ எண்ணெய் சூடானதும் அதை வந்து ஆனியன் பகோடாவாக போட்டுக்கிறேன். ஸோ ஏதாவது எண்ணெய் பலகாரம் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுதுன்னா வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ வெளியே வாங்கும் போது அது ரொம்ப ரொம்ப நாள் யூஸ் பண்ண எண்ணெயாக இருக்கும். ஸோ சில டைமில் அதை சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து வயிறு ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கிரில் பேன் போட்டு வச்சுருக்கேன். கிரில் பேனில் ஒரே ஒரு ஃபியூ ட்ராப் வந்து ஆயில் போட்டு ஸோ அதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ ஒரே பேட்டர் தான், பட் ஆனால் ரெண்டு ரெசிபிஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல அது இதுதான். ஸோ ஆனியன் பகோடா சாப்பிட்ணும்னு தான் தோணும், பட் ஆனால் கொஞ்சோண்டு எடுத்துக்கும் போது இன்னுமே சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ கடலை மாவில் ஆனியன் வந்து டிக்கா மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ அதே பேட்டரை எடுத்து ஸோ சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி அதை வந்து இந்த தோசைக்கல்லில், அதாவது இந்த கிரில் பேனில் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தோசைக்கல்லில் ஒரே ஒரு அடையாக தட்டினாலும் ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பேசன் சில்லா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதே தான். ஸோ ஆனியன் பகோடாக்கு பதிலாக இது ஆனியன் பேசன் சில்லா அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரு மூணு பீஸ், எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தாங்க, ஸோ சின்ன விஷயமாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி நல்லா ஹெல்தியர் வெர்ஷனாக மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன யோசனை இருந்ததுன்னா போதும். அண்ட் இந்த மாதிரி தான் நான் சொன்னேன், ஒரே பேட்டரில் ரெண்டு விதமாக வந்து எனக்குன்னு ட்ரை பண்ணிப்பேன். ஸோ இதுவே ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நிறைய காய்கறியும் கொஞ்சமாக ரைஸ் போட்டதை எனக்கு எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றும் போது ஸோ அது சூப்பராக உங்களுக்கு ட்ரிக்காக செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆல்ரெடி கிச்சனில் நின்று வேர்த்து விறுவேத்து ஸோ ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக அரைச்சி வச்ச மசாலா மோர் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அண்ட் குடிச்சிட்டு அப்புறம் திரும்ப வந்து ஃப்ரெஷ் ஆகிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன்னா வந்து ஆல்ரெடி நைட்டு ஃபுல்லாக நினச்சிட்டோம். ஸோ ரொம்ப ஸ்வெட்டாக ஸோ பாக்டீரியா செம்மையாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடித்தேன். ஸோ என்னோடய வேலைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஃப்ரீயாக உட்கார நேரத்தில் வாட்டர் பாட்டில் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ தண்ணி குடிச்சிக்கிட்டு ஒரு 2:30 இருக்கும். ஸோ 2:30 போல் நான் வந்து டின்னர் ரெடி, சாரி லன்ச் வந்து சாப்பிட்டேன். ஸோ மில்லட் ரைஸ் மோர் குழம்பு அது கூட நம்ம ரெடி பண்ணேன் இந்த டிக்கா. எஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மீஷோவில் ஒரு ஆர்டர். ஸோ இதை வந்து நான் ஷார்ட்டில் கொடுத்துருக்கேன், ப்ரீஃபாக நீங்கள் அதில் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன்ல, அதுக்கு மேட்சாக இருக்கணுன்றதுக்காக 2 கப் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு கப் வந்து 110 ருபீஸ். ஸோ அந்த ப்ரைஸில் தான் இருந்தது. ஸோ ஒரு 200 ml வரைக்கும் உங்களுக்கு காஃபியோ இல்லை ஜூஸோ பிடிக்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டாக வாங்கியிருந்தது. ஸோ என்னோடய பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 below 300. ஸோ அது மாதிரி தான் பிளான் பண்ணி வாங்குவேன். ஸோ அதுதான் வந்து நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடிக்கடி நம்ம வந்து நிறையா வாங்கிட்டே இருக்கோமேன்ற மைண்ட் செட் வராது. ஸோ அதுக்காக தான். ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்காக மணி சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஆர்டரே போடுவேன். ஏன்னா ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மணி தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இது வந்து என்கிட்ட இருக்க ஒரு நல்ல ஹேபிட்னே சொல்லுவேன். ஏதாவது ஒரு வாங்க போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான மணியை சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வாங்குவேன். ஸோ இது வந்து ஒரு கடன் வாங்கி வாங்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது புதுசாக வாங்கின கப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் பிளாக் காஃபி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 4:30 to 5:00 இருக்கும். ஆமாம், 5:00. ஸோ வெளியே போகலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ புதுசாக ஒரு கம்மல் போட்டிருக்கேன்ல, ஸோ எனக்கு கொடுக்காமல் நீ மட்டும் கம்மல் போட்டிருக்க அப்படின்ற தண்ணி ஸ்டிகோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 1 week ஃபுல்லாக வீட்டில் இருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் வந்து வெளியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ நைட்டு டின்னரை வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஈவினிங் ஒரு 6:00 போல் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து வெளியே கிளம்பிட்டோம். அண்ட் என்னோடய வெளியே போகிற பிளானிங் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், பட் ஆனால் நிறைய ஸ்பேஸை சுற்றி பார்க்கணுன்றது தான் பிளான் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஸோ பிளான் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா டைமும் சேவ் ஆகும், ஸோ நம்ம எனர்ஜியும் சேவ் ஆகும். இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு வந்து கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பீச் போயிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போகிறது இதுதான் பிளான். ஸோ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போகாதவங்கள தெரியாதவங்க யாருமே இருக்கவே மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தெரியும். மணக்குள விநாயகர் கோவிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் விசிட்டு. ஸோ அங்கே போனோடனே தன்னிஸ்ரீ வந்து ஏனை எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளை சமாளிக்கிறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அண்ட் அந்த பிளேஸில் வேறு போய் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டா. ஸோ ஏனை இங்கே தானே இருக்கும், எங்கே போச்சு அப்படின்ட்டு ஏற்கனவே அவகிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ஏனை இங்கே இல்லை அப்படின்றது, பட் ஆனால் அவள் அப்பப்போ மறந்து போயிட்றா அதனால தான். ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே வந்து பூ வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து போயிட்டோம். ஸோ அதுவும் கேட்காமலே பூ வாங்கி கொடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து மறந்துடுவாங்க, பட் ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல அதிசயமாக வந்து அங்கேயே வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுவும் தன்யஸ்ரீ வந்து அதில் வர பாதி பங்கும் கேட்டு வாங்கிக்கிட்டா. ஸோ அது அடுத்தது உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க. அது என்னவோ தெரியல, நாங்கள் போகிற நேரம்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வெண்பொங்கல் தான் போடுவாங்க. ஸோ நான் ஒன்றும் அதுக்கப்புறம் பாப்பா ஒன்றும் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து அங்கே கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டேன். ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் அண்ட் மைல்
மைல்டாக அதில் நெய் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சாமி பிரசாதம்ல அதனால் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அண்ட் கொஞ்ச நேரம் டைம் அங்கே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ ஏன்னா வந்து அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலே அந்த பாசிட்டிவிட்டி சூப்பராக இருக்கும். அண்ட் எதை பற்றியும் மைண்டில் பெருசாக வந்து கவலைகள் எதுவுமே இருக்காது. அந்த டைம் வந்து ரொம்ப வேல்யூவாக இருக்கும். அண்ட் பீச் ரோட் பார்த்திங்கன்னா இன்னுமே ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் பாண்டிச்சேரியில் ஒயிட் டவுன் ஏரியா பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 7 மணி ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் இருட்டாயிட்டனால உங்களுக்கு பெருசாக தெரியலை. பட் ஆனால் காலையிலலாம் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரீட்டே அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கே வேணால் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். பட் ஆனால் இருட்டாயிடுச்சு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது அப்படின்றதுனால நாங்கள் வந்து நேராக பீச் போயிட்டேன். ஸோ பீச்சுக்கு போகும்போதே ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு போவேன். பட் ஆனால் பொங்கல் அங்கே தான் சாப்பிட்டோம்ல, அதனால் பீச்சில் போயிட்டு எதுவும் வாங்கலை. கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தோம். அண்ட் பாப்பா கொஞ்சம் விளாட்றதுக்கு திங்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு அண்ட் அங்கே உட்காரும் போது ஸோ இன்னுமே மைண்டு செம்ம ஃப்ரீயாக இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு சில ரீசன்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ டாக்டர் கூட சொல்லுவாங்க ஏதாவது ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கோவிலுக்கு போங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக மைண்டை ஃப்ரீயாக்குனாங்களே ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த தப்பிக்கிறதுக்கான ரீசன்ஸ் தான் இது தான். ஸோ எப்பயுமே ஹாப்பியாக இருக்க மாட்டோம், எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் தான். பட் ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான நேரம் தான் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் டைம் அங்கே உட்காந்துருந்துட்டு அண்ட் நைட்டு டின்னர் ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 வந்து ஹோட்டல் போயிட்டேன். ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியே போய் நான் சாப்பிட்றீங்க அப்படின்னா வெஜிடேரியன் ஹோட்டலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன் வெஜ் அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 300 நீங்கள் வந்து நைட்டு டின்னரை முடிச்சுக்கலாம். இதுவே நான்வெஜ்ஜாக போகும்போது பட்ஜெட்லேயும் அதிகமாக போகும். அதே மாதிரி அது ஹெல்தியரான்ற ஒரு டவுட் வேறு எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று சாப்பிட்றோன்னா இது எத்தனை நாளாக வச்சுருப்பாங்க அப்படின்ற தாட்டும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணுன்றது தான் பிளான். பட் ஆனால் என்றைக்காக ஒரு நாள் வெளியே போகும்போது இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கான டைமை ஒதுக்குங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு பாண்டிங்கை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ சண்டை இருக்கும் தான், பட் ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு வர லவ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் சண்டையும் போட்டுக்கோங்க. ஸோ அப்பப்போ லவ்வும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லா ரிலேஷன்ஷிப் கூடயும் தான் நானும் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கின் கேர்னு பார்த்தீங்கன்னா மூஞ்சி நல்லா கழுவுறது. ஸோ சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு அண்ட் நைட்டு கொஞ்சம் வெளியே சாப்பிட்டோம்ல, அதனால் ஒரு 10,000 இன்றைக்கி கவர் பண்ணவே இல்லைன்ட்டு நானும் தம்பியும் மட்டும் வாக்கிங் போயிருந்தோம். ஸோ இது அம்மா வீட்டில், அம்மா வீட்டு ரோடு. ஸோ கோவில், ஸோ கோவிலுக்கு எதிராக அந்த ப்ளூ ஷீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தேர். ஸோ எங்கள் ஊரில் தேர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ தேர் இன்னும் 2 வரும், நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா திருவிழா வந்துச்சுனாலே ஹாப்பியாக இருக்கும் அதுக்காக தான். அண்ட் கோவிலை சுற்றி ஒரு 2 நடந்தோம். ஸோ அதுவே வந்து 10,000 வந்து இன்றைக்கி எனக்கு கவர் ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் விக்ரமாமாக்கு வந்து நாளைக்கு ஹாப்பி பர்த்டே. ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவர் மட்டும் இல்லைனா இதெல்லாம் எதுவுமே பாசிபிளே கிடையாது. ஸோ என்னோடய சின்ன சின்ன விஷயங்களையும், ஸோ எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கல, ஸோ எனக்கு அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னது அவர் தான். ஸோ அவருக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக விஷேசம் தெரிவிங்க, நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி வ்ளாக் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக வ்ளாக் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய். ஸோ டேக் கேர்.